தப்பாசோ சுஜி ரெண்டு பேருக்கும் மனசார வாழ்த்துறோம். சின்ன பிள்ளையில நான் பாளையங்கோட்டையில் வாட்டை பாடம் கொடுத்து அங்கே இருந்தப்போ அம்மா அப்பா உன்னை தூக்கிட்டு என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ பள்ளியூட விட்டுட நேரம் நிறைய ஏழு எட்டு பேர் சிஸ்டர்ஸ் அப்படி வரும்போது அம்மா இடுப்பில் இருந்துக்கிட்டு ரெண்டு கையை தூக்கிட்டு ஐயோப்பா எவ்வளோ அத்தை அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு எத்தனை அத்தைன்னு கேட்குறானே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன பிள்ளையில நீ அதை செய்தது. அது பிறகு நாங்கள் டூர் வந்தோம் தூத்துக்குடிக்கு. ஆச்சி உன்னை தூக்கிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு பார்க்க வந்தாங்க. அப்போ இடுப்பில் இருந்துக்கிட்டு உடனே என்ன சொல்ல தெரியுமா, அப்பாட்ட போயிடுவேன் அப்பாட்ட போயிடுவேன் அப்படின்னு. எங்க கூட மெர்லின் சிஸ்டர் ஆச்சிக்கு நல்லா தெரியும். அவங்க உடனே சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாமல் தெருவில் எங்கேயாவது ஓடி போயிடுவான் அப்பாட்ட போகிறேன்னு. அவனை கொண்டு போய் கோயம்புத்தூரில் விட்டுருங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் சின்ன பிள்ளைங்க இப்போ பேசினதெல்லாம் மறக்கவே முடியல. அதெல்லாம் 31ஆம் தேதி உங்கள் ரெண்டு பேருக்காகவும் இனி எனக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறேன். உன்னைய நல்லா வாழ்த்தணும். திருமண வெள்ளி விழா வாழ்த்து. இறைவனில் இனியவர்களே, மகிழ்ச்சி பெருக்கோடு இங்கே குழுமியுள்ளோம். இரு உடல்கள் ஒரு மனமாகிய 25ஆம் ஆண்டினை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். நிபந்தனை இல்லாமல் அர்ப்பணித்த வாழ்வின் சிறப்பினை நினைத்து நாம் கப்பாசோ சுஜி இருவரையும் வாழ்த்துகிறோம். இவர்கள் கடந்து வந்த வாழ்வின் சிறப்பை நினைத்து வாழ்த்துகிறோம். அது முழுவதும் மலர்பாதை அல்ல, சிவப்பு வெல்வெட் விரித்த நடை மேடையும் அல்ல. பெருமையும் பெருமிதமும் பெருமூச்சும் இவர்களில் நிறைந்திருக்கும். பொறுமையாயிருந்தது, தியாகம் இருந்தது, புறக்கணிப்புகள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள், பிடிவாதமும் இருந்தது. தனிமைப்படுத்தப்பட்டார்கள், கண்டுகொள்ளாமல் கூட இன்னல்கள் அனுபவித்தார்கள். இவை அனைத்திலும் தங்கள் ஒருமைப்பாட்டை எண்பித்திருக்கிறார்கள். இவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட அன்பும் நம்பிக்கையும் அளவிட முடியாது இருந்தது. இவர்கள் வந்த பாதையை பார்த்த பிறர் இவர்களை பாராட்டுகின்றனர். எத்தனையோ பேருக்கு இவர்கள் எடுத்துக்காட்டாய், கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய், குடும்பத்தின் மாண்புக்கு விளக்காய் இருந்திருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன் இல்லறம் கண்ட நல்ல உள்ளங்கள் கொண்ட நீங்கள் செய்த வாக்குறுதியை நிறைவேற்ற நீங்கள் மேற்கொண்ட மன அழுத்தங்கள் கடுமையானவை. இவற்றை உங்களின் நிறைவான அன்பால் அமைதியாக்கி இருக்கிறீர்கள். இனிவரும் காலங்களில் மகிழ்ச்சியும் வியப்பும் நல்லறம் நிறைந்த இல்லறம் தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் விண்ணக பந்தத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் இல்லற கதை நிறையருளால் தொடர வேண்டும் என வாழ்த்துகிறோம். எத்துணை இன்னல்கள் கசப்புகள் புயல் வந்தாலும் உங்கள் அன்பு பிணைப்பை எவரும் பிரிக்க முடியாது என்று நிரூபித்திருக்கிறீர்கள். உங்கள் கனவுகள் உங்கள் இருவரின் உழைப்பால் நிறைவு கண்டுள்ளது. அன்பிற்கும் பண்ணியத்திற்கும் எழுத்துக்காட்டுகளாய் இருந்துள்ளீர்கள். உங்கள் முரண்பாடுகள் போராட்டங்கள் கருத்து வேறுபாடுகள் அனைத்திலும் சரியான சமநிலையான சுமூகமான தீர்மானங்களை இறைவனின் வழிகாட்டுதலோடு எடுத்து சாதனை கண்டுள்ளீர்கள். எனவே எண்ணிக்கை நூலில் உள்ளவாறு வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் உங்கள் திருமுகத்தை ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. உங்களுக்கு அமைதி அருள்வாராக. இறைவாக்கினர் ஏசாயா வாக்குகளில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர்.
கழுகுகள் போல் ரெக்கையை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். இறைவன் உங்களுக்கு இறைவாக்கினர் எரேமியா மூலம் வாக்குறுதியை ஆசியாய் வழங்குகிறார். உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ? அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான திட்டங்களே. இறை அருளால் நிறையன்போடு நம்பிக்கையின் முழுமையை திருமண திருவருட்சாதனத்தால் பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்களை பற்றி திருவிவிரியம் கூறுவதை உங்கள் மனங்களில் ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். உன் நீரூற்று ஆசி பெறுவதாக. இளமை பருவத்தில் நீ மணந்த பெண்ணோடு மகிழ்ந்திரு. அவளே உனக்குரிய அழகிய பெண்மான், எழில்மிகு புள்ளிமான். அவளது அன்பு உன்னை எப்போதும் ஆட்கொண்டிருப்பதாக. நீதிமொழி 5:18-19 இறைவார்த்தைகள். பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடியாவாள். திறமை மிகுந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்பு உள்ளவள். வெள்ளி விழா காணும் நீங்கள் உங்கள் மாண்பறிந்து மகிழ்வை இருவரும் இனிவரும் காலங்களில் இறைவன் தர ஜெபித்து உங்களை நிறைவாக வாழ்த்துகிறோம். அத்தைமார் அருட்சகோரி கிறிஸ்டலின் மேரி ஜெசி மேரி திருமதி மதலேன் திருமதி ராசாத்தி இறை ஒளியில். வெள்ளி விழா காணும் மகள் சுஜி, மருமகள் கப்பாசோ, உங்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த இனிய நல்வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆசீரும் அளிக்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. எல்லாம் வல்ல நம் இறைவன் உங்கள் இருவருக்கும் நலமும் வளமும் கொடுத்து அவரே உங்களை உங்களின் கோட்டையும் அரணுமாயிருந்து தம் அடைக்கலத்தில் வைத்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. உங்கள் இருவரையும் நினைக்கும் பொழுது சுஜியின் மலர்ந்த முகமும் கப்பாசோவின் மனதை மகிழ்விக்கும் நகைச்சுவை பேச்சும் தான் கண்முன் நிற்கிறது. வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது நாவிற்கினிய சுவையும் மனம்பூரிக்கும் நகைச்சுவையும் கலந்து விருந்து படைப்பீர்கள். இவற்றை என்றுமே மறக்க முடியாது. இனிய மலரும் அதன் நறுமணமும் போல் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தாங்கி அன்பு செய்து நல்லதொரு இல்லற வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருவதை நினைக்கும் பொழுது மனம் அகமகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறது. கப்பாசோ, என் அப்பாவிற்கு பிறகு உன் அப்பா எங்களுக்கு அப்பாவாக இருந்து கடமைகளை செய்தார். உன் அப்பாவிற்கு பிறகு நீ அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டதை பெருமையாகவும் நன்றியுடனும் நினைவு கூறுகிறேன். நீங்கள் இருவரும் எல்லா வளமும் நலமும் நிறைவாக பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். அன்பு அத்தை மதலேன் பெரஸ். இறைவன் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் தந்து
கப்பாசோ மகன் சுஜி அவர்களின் 25வது வருட திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் மென்மேலும் சிறப்பாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். கப்பாசோ, எனது உளங்கனிந்த இனிய வெள்ளி விழா திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே நீயும் உன் குடும்பத்தாரும் எல்லா நலங்களும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். ஸோ சுஜி, என்னுடைய வாழ்த்துக்கள். கல்யாணாகி 25 ஆண்டுகளை நிறைவாக நிறைவு செஞ்சுருக்கிறீங்க. கடவுளுடைய அருட்கரம் உங்களோடு இருந்திருக்குது. லூர்து அன்னையின் பராமரிப்பும் அடைக்கல் அன்னையின் பாதுகாப்பும் புனித சூசையப்பரின் வழி நடத்துதலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கணும். அதனால தான் வெற்றிகரமாக இந்த 25 ஆண்டுகளை மிக அழகாக நிறைவு செய்திருக்கிறீங்க. என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்னும் நீங்கள் பல ஆண்டுகள் இதே போல் ஒத்த தம்பதிகளாக 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகளை நிறைவு செய்யணும்னு நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதமும் என்னுடைய ஜெபங்களும் என்றென்றைக்கும் உங்களுக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு. கப்பாசோ, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நினச்சி பார்க்குறேன், 2 வருஷம் பாப்பம்பட்டி பிரிவில் நான் உங்களோடு வாழ்ந்தேன். ஒன்றா பட் சாப்பிட்டோம், ஒன்றா படுத்தோம், ஒன்றா பஸ்ஸில் போனோம். அப்பா காலையில் எழுப்பி விடுவாங்க படிக்கிறதுக்கு, தூக்கம் வந்துடும், தூங்கிடுவோம். அப்பா ஏப்ப சத்தம் கேட்ட உடனே படக்குன்னு எழுந்திரிச்சு திருப்பி படிப்போம். ஒரு சில திரைப்படங்களை திரையரங்குகளில் ஒன்றா பார்த்தோம். திருமதி இந்திரா காந்தி இறந்தப்ப பஸ் இல்லாததுனால நீ ஸ்கூலில் இருந்தோம், நான் காலேஜில் இருந்தோம், நடந்து ஒண்டிப்புத்தூரில் போய் உட்காந்து மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி தொடர்ந்து நடந்து இனிமையான அனுபவங்கள். நீ அப்பாவுக்கு பின்னாடி இந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வளர்ச்சியை பார்க்குறேன். உன்னுடைய கடின உழைப்பு, இறைவன் மேல் கொண்ட பக்தி, நோயாளிகளின் மேல் உள்ள ஆர்வம், அவங்க மேலே உள்ள கருணை, உன்னுடைய சாப்பாட்டு நேரங்கள், உன்னுடைய மற்றவர்களுடைய நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்ள நேரங்கள், அதை எல்லாமே நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி நோயாளிகளுக்காகவே இத்தனை ஆண்டுகள் உழைச்சிருக்க, கடவுள் உன்னை மிக அதிகமாக ஆசீர்வதிப்பார். உன்னையும் சுஜியும் தொடர்ந்து கடவுள் ஆசீர்வதிப்பார். அப்பாவுடைய வாரிசாக நீ வேலை செஞ்ச, இனி உன்னோட வாரிசாக இனியன் வரணும். என்னுடைய சிறிய வேண்டுகோள், இனியன் உன்னை போல் அப்பாவை போல் இன்னும் அதிகமாக, உங்களை விட அதிகமாக ஏழைகளுக்காக, நோயாளி மக்களுக்காக உழைக்கணும். அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த ஸ்மார்ட்னஸ்ஸு, அந்த ஹார்ட் ஒர்க்கு, இதெல்லாம் கப்பா சொன்னி அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். நிச்சயமாக அவனும் வருவான், எனக்கு நம்பிக்கை உண்டு. தொடர்ந்து நம் உங்கள் குடும்பங்காக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபங்களும் அன்பும் அதிகமாக உனக்கு உண்டு. என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் தூத்துக்குடியில் இருந்தாலும் கூட, தூத்துக்குடியில் ஓடக்கொண்ட என்னுடைய நெருக்கத்தை விட பாப்பம்பட்டி பிரிவோடு என்னுடைய நெருக்கம் அதிகம். ஏன்னா நான் படித்த காலங்கள், சிஸ்டர் ஆன பிறகு இங்கே வாழ்ந்த நாட்கள் நிறைய உங்களோட நான் செலவிட்டிருக்கிறேன். தூத்துக்குடி போன நாட்களை விட பாப்பம்பட்டி பிரிவுக்கு வந்த நாட்கள் அதிகம். அதே போல் நீங்களும் என்னை சந்தித்த நாட்கள் அதிகம். அதனால் எனக்கு இந்த சின்ன குடும்பத்து மேலே பாசமும் அன்பும் அதிகம் உண்டு, அது தொடர்ந்து இருக்கும். என்னுடைய கடைசி காலவரம் உங்களுக்காக ஜெபிப்பேன். என்னுடைய அன்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நீ சுஜி இனியன் இன்னும் பல ஆண்டுகள் வாழணும். வாழ்த்துகிறேன்.
என்னுடைய ஜெபங்கள். அருமை சுஜி மைனிக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள். உங்களை வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயதில்லை, ஆனால் உங்களுடைய ஆசை நீங்கள் நிச்சயம் வேண்டும். கபசோ சுஜி என்று சொன்னாலே முதலில் நீங்கள் நினைவுக்கு வருவது உங்களுடைய புன்சிரிப்புதான். அப்சல்யூட்லி அ பர்ஃபெக்ட் கப்பல் மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லணும்னா நிச்சயமாக நாங்கள் உங்களை தான் சொல்லுவோம். ஏன்னா நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்குறோம். ரெண்டு பேரும் இணைஞ்சு எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ சந்தோஷங்கள்னாலும் சரி, பகிர்ந்து அது ரெண்டு பேருமே கொண்டு போகிற விதத்தை நாங்கள் நிறைய நாட்களில் வந்து நேரடியாக பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், ரசிச்சிருக்கோம். நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைய வேணும். உங்களுக்காக, உங்களுடைய நீடிய ஆயுளுக்காக, ஆரோக்கியமான வாழ்வுக்காக நாங்கள் தேவனிடம் வேண்டுறோம். நீங்களும் எங்களுக்காக நிச்சயமாக வேண்டிக்கோங்க. உங்களுடைய உங்களை மாதிரி அன்பான அழகான வாழ்க்கையை கொண்டு போகிறவங்களோட ஆயுள் வந்து நீடிச்சு இருக்கணும். 25th ஜூலி மட்டும் இல்லை, 50th பொன் விழா, வைர விழா வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக கொண்டாடணும். அதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணுங்கிற ஆசை எங்களுக்கு நிறைய இருக்குது. என் கணவர் சார்பாகவும் என்னுடைய குழந்தைகள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. We seek your blessings, Mama and Athai. மச்சா, அக்கா, உங்களுடைய திருமண வெளியில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மச்சா, நான் உங்கள்கிட்டருந்து பார்த்தது நீங்கள் அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, உறவினர் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கலந்துக்கிட்டதும் அந்த டைமில் உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டிலேருந்து அக்காவையோ இனியனையோ இல்லை அத்தையோ எப்படியாட்டியும் அனுப்பி அவங்கள பங்கெடுக்க வைக்கிறது, நீங்களும் உங்களுக்கு உள்ள விடுமுறை நாட்களில் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பங்கெடுத்துட்டு போகிறது, அந்த இது சமாளித்து நீங்கள் வந்து எங்களுடைய சந்தோஷமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கும் சுஜி அக்காவுக்கும் இந்த திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். நான் திருமண நாள் கப்பசம் மச்சான், சுஜேகா ரெண்டு பேருக்கும் 25th வெட்டிங் அனுசரித்து விஷஸ் சொல்லிக்கிறேன். எனக்கும் சரி, எங்கள் ஃபேமிலிக்கும் சரி, பெரிய வெல்விஷராக இருக்கிறீங்க. அப்பா இறந்தப்பும் சரி, அம்மா இறந்தப்பும் சரி, உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து எப்படி உங்களுக்கு நான் இது தேங்க் பண்ணுறோங்கிறது எனக்கு தெரியலை. இதை இது வந்து இனியன் வந்து எனக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்குறான். இது ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்னுடைய 25th திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுபோல் 50th ஆண்டும் 75th ஆண்டும் நம்ம வந்து இதோட சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள். மச்சா, அக்கா, 25th சுற்றி வாழ்த்துக்கள். ஹாப்பி அனிவர்சரி. Happy wedding anniversary, Macha Ranakha. Wishing you many more happy returns of the day, Kappa Sanna Sulka. Happy wedding anniversary, Mama Ranakha. Happy wedding anniversary, Kappa Sanna Peripa, Chudi Pajama. Happy 25th. Anniversary. Happy 25th anniversary. Happy 25th anniversary.
ஆ சித்தப்பா சித்தி 25வது திருமண தின வாழ்த்துக்கள். ஓகே ஹலோ கப்பாசா சுஜி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் 25வது ஜூப்ளி வாழ்த்துக்கள். உங்கள் இருவருக்கும் 25வது வருட திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்னும் இன்னும் 25 ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து 50வது திருமண நாள் கொண்டாட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இனிய 25ஆம் ஆண்டு திருமண தின நல்வாழ்த்துக்கள் மச்சான் அண்ட் அக்கா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி கஃபாசோ பெரியப்பா அண்ட் சுஜி பெரியம்மா. Anniversary on behalf of Appa and Amma. Example of how to do work with dedication and also treating every other relations with equality and without any discrimination. You welcome us with a smile and send us with the same smile. For Suji Akka, being a housewife is a difficult task, but you handle that with grace and your smiling face. This special day, we are not in the age to bless you, but we can seek God for blessings and showering those on you. And also we pray to God as a family to celebrate many more years of golden diamond anniversaries in your life together. Again, we wish you a very happy 25th wedding anniversary. Happy 25th anniversary, Kapaso Periyappa and Suji Periyamma. Happy 25th anniversary! Thank you for all the memories from when we visited India. I miss spending time with you both. We'll see you all when the pandemic is over. Happy 25th anniversary, Annan, Annim. Best wishes to you. It's a milestone. And Ini, and thank you so much for organizing this. Looking forward to see you all soon on our 25th anniversary of Annan Anni's, like in 4 days or 5 days. Hi, Macha Sujiaka. Happy 25th wedding anniversary. Blessed 25 years. Now, mother long la patha vandu Coimbatore airport on arangi vandu imava paaka varradhukku. Annaki eppadi paathano, you're saying. உங்கள் ரெண்டு பேரையும் நான் வந்து இண்டிவிஜுவலாக பார்த்ததே கிடையாது. ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் யூ ஆஸ் ஒன் யூனிட், ஆஸ் அ பிக் ஃபேமிலி. நாங்கள் வந்து நிறைய எப்படி ஃபேமிலியாக இருக்குன்னு கற்றுக்கிட்டதும் உங்களை பார்த்து. யூ ஆல்வேஸ் ப்ரொவைடட் தட் சப்போர்ட், ப்ரொவைடட் ஆஃப் வாட் டுகெதர்னஸ் இஸ். ஸோ அவர் ப்ரேயர்ஸ் ஆர் வித் யூ ஃபார் யுவர் 25th இயர். விஷிங் யூ மோர் இயர்ஸ் டு கம். ஸ்டே பிளஸ்ட் அண்ட் Again, happy anniversaries from the Rajapas. Thank you. God bless. Thirumana naal vaazhthukal Kavaso Periyappa Suji Periyamma. Hello Atta, Suji Akka. Wish you a happy anniversary. Anna Anni, Thirumana naal nal vaazhthukal.
Honey, happy silver wedding anniversary to you, and God bless you, lovely couple. Kafa samacha, happy anniversary, Sujiyaka, happy anniversary. So, kalyana thoda na vandu 8th standard padichirundha. Ipo Siona maadi. Appo vandu family la first kalyanam bayangaram enjoy pannom. Innum ella niyabagam irukku. So 25 years odiruchu. Adukapramo unga kalyanathukku halli potu na miss la tittu vaangirken. Adha ella niyabagam irukku enakku. So, enjoy your day. Once again, happy anniversary. Happy anniversary. கஃபஸ் மச்சான் சுஜேகா, நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் அதெல்லாம் உங்கள் கோல்டன் ஜூப்ளிக்கு சேவ் பண்ணிக்கிறேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் எங்களுடைய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். Nothing happened. Happy wedding anniversary, Kafaso and Suji. Love to Inian. So, Suji, Thirumana Veli Vila Vaazhthukal. Kadavul ungalukku nalla sugathaiyum, neediya aayulaiyum thara vendikiren. Happy silver Happy jubilee, Kafaswana and Sujiyaka. Hello, Sujiyaka and Kafasamacha. Happy 25th wedding anniversary. Na vandu thaniya inga record pannikitt iruken ena veetla ellarum busy ah irukranga kulandhaiyoda paapavoda. ஸோ அப்புறமா நான் ஈவினிங் போயிட்டு இன்னொரு வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இனியன் வந்து அன்னைக்கு கால் பண்ணி மெமரிஸ் ஷேர் பண்ணுங்கள் மாமா அப்பா அம்மா பற்றி அப்படின்னு சொன்னான். ஸோ மெமரிஸ்ன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அந்த 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் நான் அங்கே கோயம்புத்தூரில் படித்தது, அதுக்கப்புறமா சாட்டர்டே சண்டே அவங்க வீட்டுக்கு வந்தது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். என்னென்னா இனி என்ன நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நான் அங்கே இருக்கும்போது. நீங்கள் ரெண்டு பேரும் நிறைய பொறுமையாக போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன், அதான் படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறமா மச்சான் வந்து பயங்கர மச்சான்ட்டுருந்து கற்றுக்கணுன்னா அந்த ஸ்ட்ரிக்ட்டு ஸ்கெடியூல் அண்ட் டிசிப்ளினை தான் கற்றுக்கணும். அது எனக்கு சூடுபட்டாலும் வராது இப்போ வரைக்கும். அதனால் அது ஒரு பயங்கரமான ஹேபிட்டு. ஆனால் ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படியும் இருக்கக்கூடாது, ஓவர் ஸ்ட்ரிக்ட் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சுஜியக்கா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், இப்படி வந்து சாட்டர்டே கொஞ்சம் லீவ் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்கள், லீவ் விட சொல்லுங்கள் கிளினிக்கு, சரியா?
அதுக்கப்புறமா அப்போ வந்து நல்லா சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணலாம் மச்சான், வீட்டில் செல் அவுட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரப்ஷன் நடந்துருச்சு நடுவில். வேறு என்னென்னா, அதான் மச்சான்ட்ட திட்டும் வாங்கியிருக்கிறேன் நிறையா அங்கே இருக்கும்போது கோயம்புத்தூரில். அதுக்கப்புறமா நிறையா வாங்கினதில்ல, ஒரு வாட்டி வாங்கியிருக்கிறேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பைக்கை ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கீழே விழுந்து என் கால்லாம் புண்ணாகி பைக்கையும் கொஞ்சம் உடச்சி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதான் அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களோட 50th வெட்டிங் அனிவர்சரிக்கும் இதே மாதிரி நாங்கள்லாம் வீடியோ பண்ணி உங்களை விஷ் பண்ணணும். ஓகே, அது வரைக்கும் நல்ல ஹெல்த்தோடு சுகமாக ரெண்டு பேரும் இருக்கணும். ஓகேவா? ஹாப்பி அனிவர்சரி கஃபாசோ அண்ட் சுஜி. கஃபாசோ சுஜி, ஹாப்பி 25th வெட்டிங் அனிவர்சரி. காட் பிளஸ் யூ டியர்ஸ். ஹாப்பி சில்வர் ஜூப்ளி கஃபாசோ அண்ணா சுஜி அண்ணி. தோஸ்திரம் மாமா கஃபாசோ மாமா சுஜி அத்தை தோஸ்திரம். கஃபாசோ மச்சா சுஜி அக்கா, ஒன்ஸ் அகெய்ன் ஹாப்பி 25th வெட்டிங் அனிவர்சரி. உங்கள் திருமண நாளில் 25 ஆண்டு நிறைவு நாளில் நாங்களும் இன்னொரு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் இடூட்டி காலமாக உங்களை வாழ்த்துகிறோம். இருவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். ஹாப்பி ஜூப்ளி சொல்லு. ஹாப்பி ஜூப்ளி கஃபாசு சுஜி, திருமண வெள்ளி விழா வாழ்த்துக்கள். வாழ்த்தும் வில்லியம் குடும்பத்தார். ஆறுயிர் அன்பை வளர்த்து அகலாத பாசத்தால் விலகாத நேசத்தால் மனதும் மனதும் இணைய மகிழ்வு ஊற்றாய் நிரம்ப இன்னலை தினமாய் எதிர்க்க கவலைகள் காயமாய் கரைய நம்பிக்கை பாறையாய் இருக உள்ளம் தங்கமாய் மின்ன கொள்கை மாறா கொள்ளை கொண்ட காலங்கள் நிறைய நல்லறிவின் குவியல் வழிய நல்லாற்றலின் வலிமை நிலைக்க திருமணத்தின் போது இருந்த ஈர்ப்பும் எதிர்பார்ப்பும் தொடர இனிக்கும் இல்லறமாய் மணக்கும் சந்தனமாய் இந்நாள் சிறந்த நாளாய் இன்பம் பெருகும் பெருநாளாய் வளமை செழிக்கும் வசந்த நாளாய் வாழ்வில் ஏற்றம் காண நலமாய் நீடு வாழ வாழிய 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 நலனே இனிய திருமண நாள் வெள்ளி விழா வாழ்த்துக்கள். கஃபாசோ மச்சானன் சுஜியக்கா. ஓகே, அவ்வளோதான், வீடியோஸ்லாம் முடிஞ்சுது. இது ஒரு நேரில் நடந்திருந்தது அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கோம். எல்லோரும் நல்லா ஸ்டேஜில் வந்து பேசி ஒரு பெரிய பார்ட்டி போட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். பட் இப்போ உள்ள இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் பண்ண முடியுது. கடைசியில் யாராவது வந்து ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நல்ல பெரியவங்களை கூப்பிட்டு ஒரு அழகாக கொடுத்துருக்கலாம். இப்போ அந்த ஒரு பேண்டமிக் அட்ராசிட்டிஸ் மாதிரி நான் வந்து கொடுக்க வேண்டியதாக போச்சு, அதனால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. முதல்ல அண்ணா அண்ணி உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி 25th அனிவர்சரி. ஒரு குடும்பம் நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் தம்பதியினர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு மாடல். எப்படி ஒன்றுக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஐ திங்க் எல்லாருமே சொன்ன மாதிரி இவர் கிரேட் இன்ஸ்பிரேஷன் எனக்கும் எஸ்பெஷலி எனக்கும் ரூபாக்கும். நிறைய வாட்டி பேசுவோம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பீயிங் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், தேங்க்யூ. இப்போ ரெண்டாவது, பர்சனலி இந்த மாதிரி அப்பா இறந்த பிறகு அந்த கிளினிக் நடத்துறது வந்து நீங்கள் தான் ஒரு லாஸ்ட் 25 இயர்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த தொழிலை நடத்துறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி, இன்னும் ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறையா ஹார்ட் ஒர்க் இருக்குது. அது எல்லாத்தையும் விட ஒரு மக்களுக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும், ஒரு அந்த ஒரு சேவை பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் வேணும்.
அது வந்து எனக்கு இல்லைன்னு ரொம்ப சின்ன வயசு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நீட்டாக எஸ்கேப் ஆகிட்டேன். பட் சைட்லைன்ஸ்லேருந்து ஐ ஆல்வேஸ் வாட்ச்ட் எப்படி நீங்கள் அப்பா பண்ணதை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் எந்த அளவுக்கு அழகாக பண்ணி இன்னும் நல்லா ஸ்கேல் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து ஐ ஹேவ் மை பிக் அட்மிரேஷன். அந்த ஃபீலிங் எனக்கு எப்பவுமே உண்டு. ஸோ எனிவே வாட் ஆஃப் தேங்க்ஸ் வருவோம். முதல்ல சாய் மாமா, நீங்கள் வந்து இந்த ஒரு அகெயின் எங்களுடைய குடும்பத்தில் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் வந்து முன்னிருந்து நடத்துவீங்க. ஸோ ஃபியூச்சர்லேயும் தொடர்ந்து நடத்தணும் மாமா. அடுத்தது இனியன் கல்யாணம், அப்புறம் ஸ்ருதி ஸ்ரையா எல்லோருடைய கல்யாணத்தையும் உங்கள் இதில் நடத்தணும்னு சொல்லி என்னுடைய விஷ். அதனால் நன்றி. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயும் வந்து அவ்வளோவா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுலன்னு கேள்விப்பட்டேன். அதுலேயும் பண்ணி பந்தி இந்த சிரமத்தெல்லாம் பார்க்காம வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐ நோ இட் மீன்ஸ் அ லாட் டு அண்ணா நன்றி. ஜீனோ, உன்னி வந்து இன்னும் ரெண்டு வாரத்தில் கிளம்புற யூஎஸ்க்கு, அதனால் யூ ஹேவ் ஐ நோ லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன். அதுக்கு நடுவுலையும் அந்த டைம் எடுத்து இதெல்லாம் உட்காந்து அரேஞ்ச் பண்ணி டெக்லாம் செட்டப் பண்ணி மாமா வச்சு ஹவுஸ் பண்ணி எல்லாம் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ ஹியர். வெல்கம் அபோர்ட் பேக் அகெயின். அப்புறம் இனியன், இந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு மெயின் காரணம் நீ தான். நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு சொன்ன நீ இந்த மாதிரி அடுத்த வருஷம் அப்பா அம்மாவோட அனிவர்சரி வருது, 25th அனிவர்சரி, நம்ம எதாவது சிறப்பாக பண்ணலாம், நீங்கள் வாங்க ஃபேமிலியாக வாங்க, இம்மாவையும் இம்மா அத்தை ஃபேமிலியும் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்ன நீ. நான் அப்போ உடனே சொன்னேன் கண்டிப்பாக வரேன்டா, நல்லா பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நம்ம பண்ண முடியாமல் போனாலும் அகெயின் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி கால் பண்ணி நம்ம எதாவது பண்ணணும், நம்ம ஆன்லைனால் கூட பண்ணலாம், வீடியோ மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டு கேட்டு நம்ம ஈவெண்ட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நீயா இனிஷியேட்டிவ் எடுத்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய அப்பா, அவனோட தாத்தா, அவங்க வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து யாராவது இருப்பாங்க, அம்மா செய்யினாலும் சரி அப்பா செய்யினாலும் சரி, வந்து நாட் ஜஸ்ட் ஒரு வந்து ஒரு வேலை சாப்பாடு அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குறதுலாம் இல்லை, மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இருப்பாங்க. அப்படியே தான் நான் வளர்ந்தேன். நான் காலேஜ் போய் வெளியே வீட்டு வெளியில் போகிற வரைக்கும் அதுக்கப்புறமும் கூட அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. உனக்கே தெரியும், நீ சின்ன வயசில் இருக்கும்போது கூட மாமாலாம் நிறைய பேர் இருந்திருந்தாங்க. அந்த ஒரு மனப்பான்மை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உண்டு, என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் உண்டு, உன்னுடைய தாத்தா ஆச்சி. அதே இது உன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் இருந்தது. அவங்களும் நிறைய பேர் ஹோஸ்ட் பண்ணாங்க, நிறைய பேரை பண்ணாங்க. பேஷன்ஸ் தவிர ரிலேஷன்ஷிப்பில் எல்லாருக்கூடையும் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுவாங்க. உங்கள்கிட்டயே அந்த விழுது இருக்குங்கன்னு எனக்கு தான் இப்போ தெரிஞ்சுது. இது ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் கூப்பிட்டேன். நீ எல்லாரையும் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி என்ன எல்லா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு நீ நல்லா முயற்சி எடுத்து பண்ண எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே ஜீன் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன்னுடைய படிப்பு முடிக்க போகிற அடுத்த கரியர் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி அப்பா மாதிரியே நீ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஆல் தி பெஸ்ட் டு யூ ஒன்ஸ் அகெயின். இன்றைக்கி இந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் டைம் கேமராவில் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு நன்றி. நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன், ஐம் ஷூர் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ நேரம் லேட்டாக இருந்து இந்தியாவில் ரொம்ப லேட் இப்போ லேட் நைட்டாக இருந்து பார்த்து அதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.